வெல்கம் டு கல்வி 360. வார வாரம் நம்ம நிகழ்ச்சியில் கல்வி சம்பந்தமான நிறைய சந்தேகங்களுக்கு தீர்வுகள் தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் கேட் சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளுக்கு தீர்வு கொடுக்கவே ஸ்வயா கேட் டெக்கோட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் விஸ்வநாதன் நம்ம கூட இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 044-455-9-9-3-8. வெல்கம் சார். வணக்கம் சார். கேட் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். கேட் அப்படின்னா கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து நிறைய பொருட்களை வந்து பார்க்குறோம். சில பொருட்கள் வந்து நம்ம கண் முன்னாடி நிற்குது, அதோட அழகு, அதோட எழில் வந்து அதை வந்து நம்ம கண் முன்னாடி நிலைநிறுத்து. அந்த பொருட்களை நம்ம விட்டு விலகி இருக்கும்போது கூட நம்ம வந்து அதை ரசிக்கிறோம். அது நுணுக்கமாக போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதில் உள்ள டிசைன் வந்து அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அதில் வந்து வகிக்குது. அந்த டிசைனை பார்த்து இன்னும் டீப்பாக போனீங்கனாக்கோ அதோட ஸ்ட்ரக்சர், அதோடய ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் மேலே ஒரு போர்வையாக இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சரல் அது காம்போனன்ட்ஸ் வந்து அந்த அழகை வந்து தீர்மானிக்குது. இந்த டிசைனை இந்த இது வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த டிசைன் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த டிசைன் மாடல் வந்து தனியாகவோ அல்லது முழுமையாகவோ நம்ம கம்ப்யூட்டர் மூலமாக வந்து டிசைன் பண்ண முடியும். அந்த கம்ப்யூட்டர் மூலமாக பண்ணக்கூடிய டிசைனை தான் வந்து கேட்ஸ், கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் எந்த பொருளாக இருந்தாலும் வந்து நம்ம வந்து இது அதுக்கு பொருத்தமானதாக இருக்கும். அண்ட் முதன் முதலில் வந்து ஆட்டோ கேட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோடெஸ்க் கம்பெனி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதற்கப்புறம் வந்து ஆட்டோடெஸ்க் கம்பெனியும் சரி, இல்லை மற்ற பல சாஃப்ட்வேர் கம்பெனிஸும் வந்து நிறைய சாஃப்ட்வேரை வந்து நமக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அது பெருமளவு வந்து வரவேற்பு கிடைச்சிது. அதனால் வந்து டிசைன் உலகத்தில் வந்து இது ஒரு புதிய ட்ரெண்டை வந்து கிரியேட் பண்ணுது. ஓகே, இப்போ கேடை பற்றி டீட்டெயிலாக பேசணும் இல்லையா, அதனோட ட்ரெண்ட் இப்போ எதை நோக்கி போயிட்டுருக்கு? இப்போ அதோட ட்ரெண்ட் வந்து டோட்டல் லைஃப் சைக்கிளை நோக்கி போயிட்டுருக்கு. டோட்டல் லைஃப் சைக்கிள்னால் நீங்கள் வந்து டிசைன் ஸ்டேஜில் ஆரம்பித்து அதை வந்து யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணி யூஸ் பண்ணி டெமாலிஷன் பண்ணுற வரைக்கும் உள்ள எல்லா விஷயத்தையும் வந்து டிசைன் ஸ்டேஜுக்கே வந்து கொண்டு வராங்க. அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து நம்ம என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது. அப்போ தான் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த இருக்கிற இந்த நல்ல என்விரான்மெண்ட் வந்து நம்ம தர முடியும். இதை ஒரு ஒரு டிசைன் சாஃப்ட்வேர் பண்ணும்பொழுதும் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து வடிவமைக்கிறாங்க. அதை உபயோகிக்கிறவங்களும் அந்த அந்த சஸ்டெயினபிலிட்டியை வந்து பார்த்துட்டு அந்த சஸ்டெயினபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி அதை வந்து கொண்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இது ஒரு பெரிய வந்து ஒரு ட்ரெண்டு நோக்கி போயிட்டுருக்கு. ஃபுல் சஸ்டெயினபிலிட்டி தான் அதோட ஃபோக்கஸாக இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. இப்போ வந்துட்டு இதில் பிஎம் தான் முக்கியமாக சொல்கிறாங்க கேட்ல. அந்த பிஎம்னா என்ன, அதை பற்றி டீட்டெயில்ஸ்? ஓகே, பிம் அப்படின்னு சொன்னால் பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங். இப்போ ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கனாக்கா அந்த பில்டிங்கில் வந்து ஒரு கம்ப்ளீட் டேட்டாபேஸ். பிம் இன்ஃபர்மேஷன் மாடலிங்கிறது வந்து ஒரு டிஜிட்டல் டேட்டாபேஸ். அந்த பில்டிங் கட்டுறதுக்கு தேவையான அந்த பிளானிங் ஸ்டேஜ்லேருந்து எண்டு டெமாலிஷன் ஸ்டேஜ் வரைக்கும் தேவையான என்டையர் லைஃப் சைக்கிளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து அதுக்குள்ள டேட்டாபேஸாக வந்து மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள், வந்து ஒரு மெட்டீரியல் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த மெட்டீரியலோட குவாலிட்டி என்ன, குவான்டிட்டி என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட ஐடி, ஸ்பெசிஃபிகேஷன், அதோட காஸ்ட்டு, அதோட அந்த காம்பனண்ட்ஸ், என்டையர் ஈச் அண்ட் எவ்ரி காம்பனண்ட்ஸோட டோட்டல் லைஃப் சைக்கிள், அதை வந்து இந்த பிம் குள்ளர் வந்து கொண்டு வரும். அண்ட் இந்த பிம்மில் வந்து 2D, 3D, 4D அந்த மாதிரி வந்து ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. 2D அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆட்டோ கேட்லாம் வந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து பேப்பர் ஒர்க்கில் தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். 2D ட்ராயிங் பண்ணி அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 3D மாடலிங், அந்த 2D வந்து 3D கன்வெர்ட் பண்ணி 3D மாடலிங்கை 360 degree ஆங்கிளில் வந்து ரொட்டேட் பண்ணி உள்ளே வாக் த்ரூ பண்ணி ரெண்டரிங் பண்ணி அந்த மாடலை வந்து பார்க்கக்கூடியது வந்து 3D மாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கடுத்தது வந்து ஷெட்யூலிங், அதுக்கும் ஒரு டைம் ஷெட்யூலிங். ஒரு எப்போ வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம், ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம், அந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து எந்த அளவுக்கு வந்து வேலை நடந்திருக்கும், அது வந்து அந்த மாதிரி ஸ்டேஜஸ், ஈச் ஸ்டேஜஸை வந்து நம்ம வந்து அந்த டைம் ஷெட்யூல் கொடுத்து பார்க்குறது வந்து 4D அப்படின்னு சொல்கிறோம். அந்த 4D பண்ணிட்டு இருக்கும்பொழுது அதற்குள்ள காஸ்ட்டை அதுலேயே கொண்டு வந்து அந்த மாடல்லே வந்து அந்த காஸ்ட்டையும் கொண்டு வந்துடுறோம். என்னென்னா ஈச் அண்ட் எவ்ரி காம்பனண்ட்டு, ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ஒரு காஸ்ட் வந்திருக்கும். அந்த காஸ்ட்டை ஆட் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுலேருந்து டிஃப்ரெண்ட் டேட்டில் வந்து நம்ம வந்து இட் இஸ் லைக் அ டைம் ஸ்கேல். நீங்கள் எந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, இப்போ 31st March பார்க்கணும், 30th June பார்க்கணும், அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது அந்த லெவல் வந்து எந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டுருக்கும் அப்படிங்கிற அந்த சிமுலேஷனோட அந்த அதை வந்து நம்ம வந்து காமிக்கிறோம். அது வந்து இதில் வந்து வரும், ஷெட்யூலிங்கில் வந்து வரும் காஸ்ட், அதோட காஸ்ட்டும் சேர்ந்து வரும் 5D. அண்ட் 6D வந்து சஸ்டெயினபிலிட்டி. நம்ம வந்து ஒரு பில்டிங், ஒரு ரூம் பண்ணும்போதே, கன்ஸ்ட்ரக்ட் மாடல் பண்ணும்பொழுதே அது வந்து அதில் உள்ள டெம்பரேச்சர், நம்ம வந்து ஏசி லோடு எவ்வளோ வேணும், லைட்டிங் வந்து எவ்வளோ வேணும், அந்த வந்து நேச்சுரல் ரிசோர்ஸத்தை எந்த அளவுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், எந்த அளவு வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம், வாட்டர் ரிசோர்ஸை எப்படி வந்து நம்ம லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பில்டிங்க்கு தேவையானது, அந்த மாதிரி நிறைய வந்து
டெஸ்ட் பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுறோம். அனலைஸ் பண்ணி அந்த மாடலை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அந்த அக்கார்டிங்லி நம்ம வந்து அந்த என்வரன்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த மாடலில் வந்து நம்ம வந்து அந்த டிசைனை வந்து ஈச் ஸ்டேஜ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அண்ட் டெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் அந்த மாதிரி நிறைய டெஸ்ட்டும் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே வந்து இந்த 6D வருதுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறோம், நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஆக்குபென்சி வந்ததுக்கு பிறகு அந்த பில்டிங்கோட எஃபிஷியன்சி என்ன, அது வந்து எப்போ போய் என்னென்ன பீரியடிக்கல் மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணணும், அந்த மெயின்டெனன்ஸ்க்கான சப்ளையர் யார், எந்த டேட்டில் எதை வந்து மெயின்டைன் பண்ணணும். சப்போஸ் ஒரு காம்பனண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறீங்கனாக்கா அப்போ நியூ காம்பனண்ட் எல்லாமே இந்த டேட்டாபேஸில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டுரும். அதனால் அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, நிறைய டைம் நம்ம நமக்கு மிச்சமாகுது அண்டு காஸ்ட்டும் டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்டும் வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மியாகுது. இது வந்து யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே அந்த ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுற அனைத்து டெக்னீஷியன் அனைத்து இன்ஜினியர்ஸும். இப்போ ஓனர்லேருந்து இப்போ ஓனர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு இந்த பில்டிங் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டோட்டல் அவுட்லே அதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து அந்த இந்த பிம் மாடலிங் நீ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதில் உள்ள கன்சல்டன்ட் யாரெல்லாம் பண்ணுறாங்க, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, ஆர்கிடெக்சரல் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க அண்ட் எம்இபி இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. சர்வீசஸ்லாம் கொடுக்குறவங்க, ஏசி சர்வீசஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டலேஷன் பண்ணுறவங்க அண்ட் மெயின்டெனன்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டலேஷன் பண்ணுறவங்க, பிளம்பிங், ஃபயர் ஃபைட்டிங், அந்த சிவில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லா இன்ஜினியர்ஸும் வந்து அசம்பிள் பண்ணி அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் போச்சு அப்படின்னு சொன்னாக்க எல்லாருக்கும் வந்து அது ரீச் ஆகுது. ஸோ கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப ப்ராப்பராக வந்து கிடைக்கும், அதில் டைம் லேக்கிங் வந்து சுத்தமாகவே இல்லை. ஸோ அந்த எக்ஸாக்ட்லி இவங்க என்ன இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் 100% வந்து கரெக்டாக போய் சொல்கிறது. இதில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எந்த இடத்துலையும் வந்து ரெடியூஸ் ஆகலை, ஆடும் ஆகலை. அந்த ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்குறமோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு பாஸ் ஆகுது. ஒரு ஒருத்தரும் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாரு, இது வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆர்கிடெக்சர் இன்ஜினியர்ஸ் வந்து அதை வந்து பரிசீலிக்கிறாங்க, அவங்க அந்த சேஞ்சஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆர்கிடெக்சரல் இன்ஜினியர்ஸ் பண்ணுற சேஞ்சஸ் வந்து எம்இபி இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு ஹெச்டி இது ஒரு இது ஹெச்விஏசி பண்ணுறவங்களோ அல்லது ஹெச்விஏசினா ஏர் கண்டிஷன் பண்ணுறவங்களோ அல்லது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கும் எல்லாருக்குமே அந்த சேஞ்சஸ் வந்து சைமில்டேனியஸாக வந்து போய் சேருது. அதனால வந்து ஒரு ப்ராப்பர் கோஆர்டினேஷன் நடக்குது அண்ட் கிளாஷ் டிடெக்ஷன். இந்த பிம் மாடலிங்கில் வந்து நிறைய சாஃப்ட்வேர் வந்து இன்வால்வ் இருக்குது. பண்ணக்கூடிய இந்த ஸ்டேஜஸ்லேயே வந்து கிளாஷஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து கிளாஷஸ் இந்த சென்ஸ் வந்து அவங்களோட ஒர்க் வந்து அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கணும், அந்த எக்ஸாக்ட்லி அந்த பில்டிங் வந்து என்ன நினைக்கிறாங்களோ அது வரணும். ஸோ அந்த மாதிரி அந்த எலக்ட்ரிக்கல் ஒரு ஒர்க் ஒரு இடத்துல பண்ணிட்டுருப்பாங்க, அந்த இடத்துல ஏசி ஒர்க் பண்ணியிருந்தாங்கனாக்கா அதுக்கு வந்து அந்த ரூட்டிங்லாம் வந்து அந்த கிளாஷஸ் எல்லாம் இருக்கணும். அது எல்லாமே இதில் வந்து டிடெக்ட் பண்ண முடியுது. சார், இப்போ இதை பற்றி ரொம்பவே விரிவாக பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். காலர் இருக்காங்க, வணக்கம். வணக்கம், என்னுடைய பேர் அரவிந்த் சார். எங்க இருந்து பேசுறீங்க? எஸ்மம்பலத்துல இருந்து பேசுறேன். உங்களுடைய கேள்வி என்ன சார் இன்னைக்கு? என்னுடைய கேள்வி வந்து இப்ப CADல வந்து 3D, அந்த 3D 4D அப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல? ஆமா சார். அதுல வந்து இப்போ வந்து அட்வான்ஸ்ட் லெவல் எது, அதனுடைய என்ன அட்வான்டேஜஸ் என்ன? கண்டிப்பா சார், இப்ப அதை உடனே தெரிஞ்சுக்கலாம் சார் அதை பத்தி. இதனுடைய அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3D மாடலிங் பண்ணுறோம். இப்போ எல்லாருமே வந்து 3D மாடலிங் பண்ணுறோம். அந்த 3D மாடலிங்க்கு அடுத்தது வந்து அந்த ஷெட்யூலிங் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஷெட்யூலிங் நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து அந்த ஷெட்யூலிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வந்து அதில் காஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணுவீங்க. அந்த காஸ்டிங் வந்து எல்லா ஈச் அண்ட் எவ்வரி காம்பனண்ட்டோட காஸ்ட்டு, அந்த ப்ராஜெக்டோட காஸ்ட்டு, அந்த ப்ராஜெக்டில் வந்து ஒரு ஈச் ஃபேஸ், ஒரு ஜனவரி மந்த்தில் என்ன காஸ்ட் ஆகிருக்கு, ஃபிப்ரவரி மந்த்தில் என்ன காஸ்ட் ஆகிருக்கு, ஒரு பர்டிகுலர் குவார்ட்டரில் என்ன காஸ்ட் ஆகிருக்கு, த்ரோ அவுட் இயர் என்ன காஸ்ட் ஆகிருக்கு, அந்த டோட்டல் ப்ராஜெக்டோட காஸ்ட் ஆகிருக்கு. அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் வந்து காஸ்ட் பார்க்க முடியும், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் வந்து அதோட டெவலப்மெண்ட் வந்து பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து அதோட அட்வான்டேஜஸ் அண்டு இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி என்ன ட்ரெண்ட் எது வந்து அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, சஸ்டைனபிலிட்டிக்கு வந்து எண்டே கிடையாது. நம்ம வந்து 100% சஸ்டைனபிள் நம்ம என்றைக்கு ரீச் ஆகிறோமோ அது வரைக்கும் இதோட க்ரோத் வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். காலர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்க பெயர் சார்? பாபு கணேஷ் சார். யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு? எனக்கு தான் மேடம். ஓகே சார், என்ன கேள்வி உங்களுக்கு? அதான் நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் மேடம். ஓகே ஓகே ஓகே. இப்ப நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நாலேஜ் பண்ணும்போது கேட் படிக்கலாமா கேட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் கேட்டேன். ஓகே ஓகே, அதான் கேட் படிச்சு சொல்லி மேடம் வேலையை இருக்கு மேடம். கண்டிப்பா சார், உங்க கேள்விக்கான தேர்வு இப்பவே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதில் கேட் அப்படின்னு சொன்னாக்க அதில் வந்து ஆட்டோ கேடு இருக்குது, ரிவேட் ஆர்கிடெக்சர், ரிவேட் ஸ்ட்ரக்சர், ரிவேட் எம்ஏபி, நேவிஸ் ஒர்க், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து இருக்குது. நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க? ஆ, கேட் அப்படிங்கிறது நீங்கள் ஆட்டோ கேடு தான் நீங்கள் மீன் பண்ணுறீங்க. ஓகே, ஆட்டோ கேட் நீங்கள் படிக்கலாம் அண்ட் ரிவேட், ரிவேட்டில் வந்து மூணுமே சேர்ந்ததுனாக்கா பிம் கோர்ஸ் தான் அது. ஸோ அந்த பிம் படிச்சிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பும் ஈஸியாக கிடைக்கும் அண்டு நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கிற அந்த மாடலில் வந்து நீங்கள் ஆன் யுவர் ஓன் வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுக்கு
அனுபவம் கிடைக்கும். நீங்கள் நம்மளுடைய இன்ஸ்டியூட்டை வந்து தொடர்பு கொள்ளலாம், அதிகமான தகவல் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, உங்களுக்கு பண்ணி காட்டுவாங்க. இன்னும் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த கோர்ஸ் பண்ணாக்க எண்டில் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியுங்கிறத நீங்கள் வந்து கண்கூடாக பண்ணி பார்க்கலாம். அழைப்புக்கு நன்றி சார். இப்போ வந்துட்டு பிம்ல இவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்பவே டீட்டெயிலாக நம்மளுக்கு தெரிய வருதுன்றப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதை கேட்கறதுக்கு. அந்த பிம் பிம்ல வந்துட்டு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? ஆ, பிம்ல வந்து ரிவிட் ஆர்கிடெக்சர், ரிவிட்ங்கிற ஒரு மேஜர் சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் வந்து ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர், எம்இபி. எம்இபிங்கிறதுல வந்து பார்த்திங்கனாக்கா ஏசி, மெயின்லி வந்து ஹெச்விஏசியை பற்றி படிக்கிறோம், வந்து அதோட டிசைனை பற்றி படிக்கிறோம், அண்ட் வந்து எலக்ட்ரிக்கலை பற்றி படிக்கிறோம், அண்ட் சிவில் பிளம்பிங் ஒர்க்ஸை வந்து படிக்கிறோம், ஃபயர் ஃபைட்டிங், ஃபயர் அலாம், இது எல்லாமே சேர்ந்து வந்து அந்த ரிவிட்ல வந்து வந்துடுது. அதை தவிர வந்து நேவிஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் சொல்லி கொடுக்குறோம். அண்ட் இந்த மாடலை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ரோபோ ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் வந்து பண்ணுறோம். அண்ட் கிரீன் பில்டிங் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து கம்ப்ளீட் சஸ்டைனபிலிட்டியை வந்து அனலைஸ் பண்ணுறது, டீப்பாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. இது எல்லாமே வந்து நீங்கள் பிம் மாடல் வந்து பண்ண முடியும். ஓகே, சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு இந்த கோர்ஸஸ்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வருது? பீம் கோர்ஸ், இது எல்லாமே கோர்ஸ், இது இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இந்த கோர்சஸ்ல, பீம் கோர்சஸ்ல தான் வருது. இதை தவிர இன்னும் நிறைய கோர்சஸ் எல்லாம் இருக்கு. அந்த அந்த ஸ்டூடெண்டோட ரிக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன படிக்கலாம் அப்படிங்கிற சஜஷன் வந்து சொல்லுவோம். மேஜரா நம்ம வந்து இதெல்லாம் கவர் பண்றோம். காலருக்காக சார் பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? குமரேஷ் சார். என்ன கேள்வி உங்களுக்கு இன்னைக்கு? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், கேள்வியை தொடர்ந்து கேட்கலாம். கண்டிப்பா, அவங்க வந்துட்டு பிஏ ஹிஸ்டரி முடிச்சிருக்காங்க, அடுத்து என்ன பண்ணலாம்னு கேக்குறாங்க. ஓகே, பிஏ ஹிஸ்டரி அப்படி படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு நிறைய அவென்யூஸ் இருக்கு. அவங்க கேட் ரிலேட்டடா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? உங்களுக்கு கேட் ரிலேட்டடா இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நீங்க டிசைன் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க டிசைனிங் கத்துக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களான்னு கேக்குறாங்க சார். ஆமா மேடம். டிசைன் படிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட்டோ கேட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆட்டோ கேட் இருக்கு, ஃபியூஷன் 360 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த ஃபியூஷன் 360 வந்து ரொம்ப எளிமையான சாஃப்ட்வேர். நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து அதை கற்றுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய இன்டெலிஜென்ஸை, டிசைன் இன்டெலிஜென்ஸை வந்து அதை நீங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆட்டோ கேட் ஃபியூஷன் அதை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து எதில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நான் ஃபர்தராக வந்து உங்களுக்கு சஜஷன்ஸ் வந்து கொடுக்க முடியும். இது இதுக்கு இடையில் வந்து நீங்கள் உங்களை அந்த டிகிரி சம்மந்தப்பட்டமான சில நாலேஜ் வந்து நீங்கள் வந்து பெருக்கிக்க வேண்டியிருக்கும். அதுவும் நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த அது சம்மந்தமான விஷயமும் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். நீங்கள் எங்களுடைய ஆஃபீஸை வந்து கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் டீட்டெயிலாக உங்களை தெரிஞ்சுட்டு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அழைப்புக்கு நன்றி சார். இப்போ வந்து பிம் பற்றி சொன்னீங்க இல்லையா, அந்த பிம் கோர்சஸோட டியூரேஷன் என்ன? பிம் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மந்த்ஸ் to 6 மந்த்ஸில் நீங்கள் முடிக்கலாம். நீங்கள் அதில் என்னென்ன சாஃப்ட்வேர் பண்ணுறீங்க, அது எவ்வளோ டீப்பாக போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு ஒரு 60 ஹவர்ஸ், அந்த 40 ஹவர்ஸ் 60 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணலாம். ஈவன் 3 டேஸில் கூட ஒரு கோர்ஸ் படிக்கலாம். உங்களுடைய இன்வால்மெண்ட் எவ்வளோ இருக்குது அதில், அதை பொறுத்து தான் வந்து அந்த டியூரேஷன் வந்து அமையுது. நீங்கள் டெடிக்கேட்டடாக இருந்தீங்கன்னாக்கா ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும். இப்போ 4 to 6 மந்த்ஸ்ன்றது வந்து அவங்க ஆவரேஜ் பர்சனுக்கு 4 to 6 மந்த்ஸ் வந்து பண்ண முடியும். இது வந்து பார்ட் டைமாக தான் பண்ணுறாங்க, இது ஃபுல் டைமாக வந்து பண்ணலை. ஃபுல் டைமாக பண்ணிங்கன்னா இன்னும் வந்து அதை ரெடியூஸ் பண்ண முடியும். உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாக வந்து டீப்பாக போகும். ஓகே, நம்ம டியூரேஷன் பற்றி பேசணும். கலர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார், யார் பேசுகிறீங்க? நான் செல்வலிங்கம் பேசுகிறேன், காரைக்குடியிலேருந்து. சரி சார், என்ன கேள்வி உங்களுக்கு இன்னைக்கு? செல்வலிங்கம். செல்வலிங்கம் சார், உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. அவருக்கு டிசைன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவர் வந்து இப்போ பிளஸ் டூ படிக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க அவர் எந்த லைனில் போக போகிறாரு, அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். அவருக்கு டிசைன் ஃபீல்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, இன்ஜினியரிங் ஃபீல்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வந்து அவர் கேட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆட்டோ கேட் அண்ட் ஃபியூஷன் 360 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் வந்து அது சம்மந்தமான நீண்டு அது அதுலேயே வந்து அவர் வந்து பயணம் செய்யலாம். அந்த படிப்புலேயே அவர் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெற்றியாளராக ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இதில் இருக்குது. சார், இப்போது நிறைய பேர் வந்து 3D பிரிண்டிங் படிக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு வந்து 3D டிசைனிங் தெரிஞ்சிருக்கணுமா? டிசைனிங் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, நம்ம 3D பிரிண்டிங்க்கு தேவையான இது வந்து டிசைன். அந்த டிசைனை வந்து அவங்களே பண்ணும்பொழுது அது வந்து அந்த பிரிண்டிங் அவங்க அந்த சந்தோஷம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நம்மளே டிசைன் பண்ணுறோம், நம்மளே அதை அந்த பிரிண்டிங் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு நாலு இடத்துல வந்து காமிக்க முடியும். அந்த அந்த ஃபீலிங் வந்து பெட்டராக இருக்கும் அவங்க டிசைன் கற்றுக்கும்பொழுது. இதை பற்றி விரிவாக பேசலாம். மலைப்பாளர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுகிறீங்க? சுருளிநாதன் சொல்லிட்டு சின்னாலட்டி பேசுகிறோம். ஓகே சார், என்ன கேள்வி உங்களுக்கு இன்னைக்கு? கேட் சிடி பொறுத்தளவுக்கு கேட்கறாங்க, எவ்வளோ நாள் டியூரேஷன், கோர்ஸ் ஃபீஸு,
ஓகே சார், அதை பத்தி இப்ப விரிவா பேசலாம். கோயம்புத்தூர்ல அவைலபிளா இருக்கா? சரி சார், இத அது சாட்டி இப்ப பேசி தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேடம். இப்போ கேட்ல நீங்க என்ன பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போதைக்கு? பையன் பிஏ படிச்சு சிவில் பண்ணிட்டு இருக்காங்க சார். சிவில் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம். ஓகே, நீங்கள் கண்டிப்பாக வந்து கேட் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நீங்கள் கேட் கற்றுக்கலாம். கேட் கற்றுக்கும்பொழுது கேட் அப்படிங்கிறது ஆட்டோ கேட் ரிவிட் நான் எல்லாமே சேர்ந்து சொல்கிறேன். நீங்கள் ஆட்டோ கேட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆத்தரைஸ்டு ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கும். அந்த ஆத்தரைஸ்ட் ட்ரைனிங் சென்டர்ஸில் நீங்கள் போய் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதில் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். அந்த சர்டிஃபிகேஷன் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் வேலிடிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சாஃப்ட்வேர் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் குவாலிட்டி எஜுகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ராஜெக்ட் ஓரியன்டாக நிறைய அங்கே அந்த ட்ரெயின்டு ட்ரெயினர்ஸ் வந்து இருப்பாங்க, ஆட்டோ டெஸ்க் ட்ரெயினர்ஸ் வந்து இருப்பாங்க. அந்த குவாலிட்டியான எஜுகேஷனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் ஒரு ஏடிசி ஆட்டோ டெஸ்க் ஏடிசியில் வந்து நீங்கள் படிக்கலாம். இல்லை லீவ் இருக்குது, லீவில் வரீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட்லேயும் நீங்கள் வந்து படிக்கலாம். நம்மளுக்கு வந்து 4 பிரான்ச்சஸ் இருக்குது. சென்னையில் தாம்பரமில் இருக்குது, வேளச்சேரியில், அசோக் நகர், வலசிறுவாக்கம்ல 4 மையங்கள் இருக்குது. இதில் எந்த மையம் வந்து உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்குமோ அந்த மையத்துக்கு நீங்கள் வந்து படிக்கலாம். அழைப்புக்கு நன்றி சார். இப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த பிம் கோர்சஸ் படிக்க முடியுமா, இல்லை வந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்களும் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை படிக்கலாம்? நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸ் வந்து நம்ம படிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆட்டோ கேட் வந்து அவங்க படித்து ஒரு டிசைனராக இருப்பாங்க, 2D ட்ராயிங்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள அடுத்த லெவலில் எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு வந்து 3D ட்ராயிங் வந்து நம்மக்கிட்ட 3D மாடலிங் வந்து நம்மக்கிட்ட படிப்பாங்க, ரிவிட் ஆர்கிடெக்சர் படிப்பாங்க. அதில் வந்து அடுத்தடுத்த லெவலில் இருக்கிறதுனால நம்ம சொன்ன மாதிரி அந்த 7 லெவல்ஸும் வந்து அவங்க வந்து படிக்க முடியும். ஸோ அது வந்து இன்னும் அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒன்று ஆல்ரெடி அவங்க வந்து தெரிஞ்சிருக்காங்க, டீப்பாக தெரிஞ்சிருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து அடுத்த லெவல் படிக்கும்பொழுது அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும், உபயோகமாகவும் இருக்கும். இங்கே படிக்கிறத வந்து உடனடியாக வந்து அவங்க ஆஃபீஸில் வந்து அப்ளை பண்ண முடியும். அதனால ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்சஸ். கண்டிப்பாக. இப்போ கேடுக்குனே வந்துட்டு ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை எங்கெல்லாம் அட்டென்ட் பண்ண முடியும்? அதான் ஆத்தரைஸ்ட் ட்ரைனிங் சென்டர்ஸில் வந்து எக்ஸாம் எழுத முடியும். அவங்க எங்கே படிக்கிறவங்க, இப்போ எங்ககிட்ட நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நாங்கள் வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் படிக்கிறதுனால, அந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுனால உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அந்த சப்ஜெக்ட்ல வந்து ப்ரொஃபஷனல்ங்கிற டைட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அது மாத்திரம் இல்லாமல் ஆட்டோடெஸ்கோட வெப்சைட்டில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்காங்க. இவன் ஒரு கன்சல்டன்ட், அந்த மாதிரி உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து ஒரு எளிதாக கிடைக்கும். அந்த எக்ஸாமினேஷன் எழுதும்போது அவங்க சில பேச்சஸ்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் உங்களுடைய சிவியில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அது வந்து உங்கள் வேலைவாய்ப்பு இன்னும் பன்மடங்கு அதிகப்படுத்தி தரும். ஓகே, இப்போ பிம் படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமாக 100% வந்து படிக்கும்போதே எங்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மெஜாரிட்டி வந்து படிக்கும்போதே ப்ரெஷரில் வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு தான் ஜாயின் பண்ணுறாங்க பிம் கோர்சஸ் பொறுத்தளவு. அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அவங்களால பிக்கப்பும் பண்ண முடியுது, இண்டஸ்ட்ரியில் வந்து ப்ரூவும் பண்ண முடியுது, இண்டஸ்ட்ரியில் ஓப்பனிங்ஸும் இருக்குது. இந்த பிம்மோட சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸாக இருக்குது சார்? பிம்மில் வந்து மெஜாரிட்டி சிவில் ஆர்கிடெக்சரல் ஸ்டூடெண்ட்டு, சிவில் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம், அந்த இண்டஸ்ட்ரி ஏஇசி இண்டஸ்ட்ரிக்கு ரொம்பவே ரிலவென்ட்டு. இந்த பிம் சாஃப்ட்வேர் படிச்சுட்டு நீங்கள் ஆர்கிடெக்சரில் ஆர்கிடெக்டை வேலை பார்க்கலாம், இல்லை வந்து பிக் கம்பெனிஸ் எம்என்சிஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் வந்து அவங்க டிசைனராக வச்சுருப்பாங்க. ஈவன் சைட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த பிம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசுங்க. இப்போ பி செகண்ட் இயர் சிவில் பண்ணிட்டு இருக்கேன் நானு. உங்க பேர் சொல்லுங்க சார். கிஷோர் குமார். கிஷோர் குமார், என்ன கேள்வி சார் உங்களுக்கு? இப்போ வந்து எனக்கு அரியர் இருக்கு. ஓகே. இப்போ வந்து கேட் ரிவிட் இது பண்றதுனால வேல்யூ இருக்குமா? கண்டிப்பா சார், உங்களுடைய கேள்விக்கான விட இப்பவே தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆட்டோகேட் ரிவிட் பண்றதுனால நிச்சயமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு புதிய வாய்ப்பு வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து அரியர்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணுங்க. அந்த அரியர்ஸுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. ஈவன் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க, அந்த படிப்பை பாதியிலே விட்டவங்க, அவங்கெல்லாம் வந்து இதுக்கு தேவையானது வந்து டிசைனில் எக்ஸ்போஷர். உங்களுக்கு டிசைனில் ஒரு இன்ட்ரெஸ்ட், நீங்கள் நல்லா டிசைன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க, உங்கள் படிப்பு இது வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு தான் வேல்யூ வழியும், அவங்க படித்த படிப்புக்கு வந்து வேல்யூ வந்து கிடையாது. அந்த பெஸ்ட் வேல்யூ வந்து கிடையாது. நீங்கள் நல்லா டிசைன் பண்ணீங்க, சிறப்பாக பண்ணீங்க, சீக்கிரமாக பண்ணுறீங்க, அதில் வந்து மிஸ்டேக் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதில் வந்து மிக உயர்ந்த நிலைக்கு வந்து நீங்கள் போக முடியும். அதே சமயத்தில் நீங்கள் படிப்பை விடக்கூடாது. அந்த படிப்பை நீங்கள் என்ன விட்டுருக்கீங்களோ அதை வந்து கண்டினியூ பண்ணு, அதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு முழுமை கிடைக்கும், ஒரு முழுமையான அங்கீகாரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார், அரியர்ஸ் இருந்தாலும் உங்களால் கேட்ல ஜாயின் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அழைப்புக்கு நன்றி சார். இப்போ வந்து கேட்ல ஜாயின் பண்ண நிறைய பேர் ஆசைப்படுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, இதுக்கு அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. நம்ம சப்போஸ் வந்து ஒரு கன்செஷன் அந்த மாதிரி எல்லாம் கண்டக்ட் பண்ணுவோம் சில பீரியடில், அப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி
என்ட்ரன்ஸ் உள்ள பேசிஸில் நம்ம கொடுப்போம். ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சில பேர் வந்து என்ன படிக்கணும்னு தெரியாது, எதில் வந்து ஷைன் பண்ணணும்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, இந்த கோர்சஸில் வந்து அனாலிட்டிக்கல் கோர்சஸ் இருக்குது, அந்த என்ட்ரன்ஸோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம அனாலிசிஸில் வந்து ஃபிட் பண்ணுவோம். இப்போ எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் வந்து என்ன பண்ணணும்னா, முதலேயே வந்து ஒரு நேர்முகம் பார்ப்போம், நேர்காணல் வந்து இருக்கும். அந்த நேர்காணல்லையே எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு தெரிஞ்சுட்டு அதன் மூலமாக அவங்கள ஃபிட் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஆர்கிடெக்சர் படிக்கலாமா, நீங்கள் ஸ்ட்ரக்சர் படிக்கலாமா, ஸ்ட்ரக்சரில் அனாலிசிஸ் படிக்கலாமா, இல்லை வந்து நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுற அந்த கிளாஸ் டிடெக்ஷன்லாம் பண்ணுற அந்த கோர்ஸ் படிக்கலாமா அப்படிங்கிறது, இல்லை எல்லாமே படிக்கலாமா அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் மட்டும் தான் என்ட்ரன்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம், காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க? என் பேர் சரவணன் மேடம். சரவணன் சார், என்ன கேள்வி உங்களுக்கு இன்னைக்கு? தம்பி இப்போ பிளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, அடுத்து ஆர்கிடெக்ட் ஜாயின் பண்ண வைக்கலாம் எனக்கு ஒரு ஆசை. ஓகே சார். அவனும் இன்ட்ரெஸ்ட் இருக்கான், டிராயிங்ல நல்லா பண்ணுவான். ஓகே. ஸோ பெங்களூர்ல என்ன மாதிரியான காலேஜ் இருக்கு ஆர்கிடெக்ட் பண்றதுக்கு? நான் இப்போ ஆக்சுவலி நானும் ஆட்டோகேட்ல தான் ஒர்க் பண்றேன். ஓகே. ஸோ அதே ஃபீல்டுக்கே அவனையும் கூப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு. சார் கண்டிப்பாக கவலையப்படாதீங்க, அதுக்கான தீர்வுகளை இப்போவே தெரிஞ்சுக்கலாம். ஓகே. நீங்கள் ஆட்டோகேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆட்டோ டெஸ்க் பற்றி நல்லாவே தெரியும். இந்த ஆட்டோ டெஸ்கோட சாஃப்ட்வேர் தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆர்கிடெக்சர் ரிலேட்டடான ரெவேட் ஆர்கிடெக்சர் கோர்ஸு அண்ட் க்ரீன் பில்டிங் ஸ்டுடியோ, நேவிஸ் ஒர்க், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த ஆர்கிடெக்சரல் சம்மந்தமாக வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க, நான் கற்றுக்க போகிறீங்க. அந்த பையனை வந்து நீங்கள் இந்த ஆர்கிடெக்சர் ரிலேட்டடாக கற்றுக்க சொல்லும் பொழுது அது சம்மந்தமான அதிகமான நீங்களே கைட் பண்ணுறீங்க. ஸோ அது சம்மந்தமான டீப்பாக வந்து அவர் கற்றுக்கிறதுக்கும் உங்களுடைய மேற்பார்வையிலையும் உங்களுடைய தூண்டுதல் பெயரிலையும் அது அவர் நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஆர்கிடெக்சர் ரிலேட்டடாக படிக்க சொல்லுங்கள். எல்லா இடத்துலையும் ஆட்டோடஸ்ங்கிறது ஒரு உலகம், ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி, உலகத்தில் எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது, அவங்களுடைய ட்ரைனிங் அவைலபிளாக இருக்குது. ஈவன் இன்டர்நெட்லேயும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஆட்டோடஸ்கில் இது இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு லொக்கேஷன் வந்து ஒரு பேரியரே கிடையாது, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த ஆர்கிடெக்சரல் கோர்சஸ் வந்து அவங்க கற்றுக்க முடியும். இன்ஸ்டிடியூட்டுக்கு வர சொல்லுங்க, ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து எந்த பேட்டர்ன்ல அவர் லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கறத நாங்க சொல்லி தரோம். அதன் மூலமாக அதை பேஸாக வச்சுட்டு அவர் வந்து அடுத்தடுத்து ஆட்டோகேட் கற்றுக்கலாம், அப்புறம் ரிவேட் ஆர்கிடெக்சர் கற்றுக்கலாம். ஒரு ஒரு விஷயமும் வந்து அதில் எக்ஸ்பர்ட் லெவலில் வர அளவுக்கு வந்து அவர் வந்து கற்றுக்க முடியும். அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க? நான் வந்து வேலூர்ல இருந்து பேசுறேன். உங்க பேர் சொல்லுங்க. ராணிப்பேட்ல இருந்து பேசுறேன். ஓகே, உங்க பேர் சொல்லலாமே. என் பேர் வந்து சரளா தேவி. சரளா தேவி, என்ன கேள்வி உங்களுக்கு, யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்க போறேன். நான் வந்து ஆர்டிகல் 2000 வந்து சிஎஸ்சில படிச்சு முடிச்சேன். 2000 எடுத்தேன். ஓகே மேடம். 2000 முடிச்சிருக்கேன். ஆனா அது சம்பந்தமா நான் வர்க்கும் பண்ணேன். இப்போ வந்து ஒரு 10 இயர்ஸா வந்து எனக்கு வந்து தச்சு விட்டு போச்சு. இப்போ அதை பத்தின விஷயத்த வந்து இப்போ நான் திருப்பி படிக்கலாம் இல்லையா? இப்போ நிறைய அட்வான்ஸ் வந்திருக்குன்னு ஷேர் பண்ணாரு, அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கேன். தாம்பரம் இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து இருக்கிற பெண்களுக்காக வந்து நாங்கள் வந்து இதுவுமே வச்சுருக்கோம். ஹாஸ்டலும், லேடிஸ் ஹாஸ்டலும் இருக்குது. எங்களுடைய துணை நிறுவனம் வந்து ஹாஸ்டல் வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கேயே தங்கிட்டு நீங்கள் முழு நேரமுமே நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஆட்டோகேட் படிச்சிருக்கீங்க, அதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கிறதுனால அது வந்து நம்ம ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கை வந்து நான் கற்றுக் கொடுக்குறேன் நான். அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து ரிவிட் ஆர்கிடெக்சர், ரிவிட் ஸ்ட்ரக்சர், அதிலலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் அடிஷ்னலாக அதையும் கற்றுட்டு நீங்கள் போகலாம். இதற்கான காலம் வந்து ரொம்ப நேரம், ரொம்ப நீண்ட காலம் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஒரு 1 மந்த், 1.5 மந்த்லேயே நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி லெவலில் ஒரு ஜாபுக்கு போகக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். அழைப்புக்கு நன்றி. கேட் சம்மந்தமான உங்களுடைய சந்தேகங்களை டிவியில் கீழே ஸ்க்ரோலாக இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணியும் கேட்கலாம். அடுத்த கலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. எங்க வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க பேர் சொல்லுங்க சார். ராஜேந்திரன் என் பேரு. ராஜேந்திரன் சார், யாருக்காக கேட்க போறீங்க? என்னுடைய சன்னுக்காக கேட்கணும். ஓகே சார், என்ன கேள்வி உங்களுக்கு இன்னைக்கு?
எங்க சன் வந்து இசி முடிச்சுக்கிறாருங்க. இப்போ ஃபர்தரா என்ன பண்ணலாம்னு தெரியல, ஏன்னா வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவா இருக்குது. அதனால வேற என்ன துறையை சேரலாமா அப்படின்னு. சார் கவலையப்படாதீங்க, உங்களுடைய கேள்விக்கான விட இப்பவே தெரிஞ்சுக்கலாம். இசிஇ ஸ்டூடெண்ட் நம்மக்கிட்ட நிறைய வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. அந்த இசிஇயில் வந்து ஒரு விஷயம் வந்து அவங்க கோர் சப்ஜெக்டில் வந்து அவங்க போகலாம். இன்னொரு விஷயம் வந்து ரிவிட் எம்ஏபின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது இல்லையா, ரிவிட் எம்ஏபி அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த ரிவிட் எம்ஏபி கோர்ஸ் படித்து நிறைய பேர் இசிஇ ஸ்டூடெண்ட் வந்து ஈவன் அப்ராட்லாம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த கோர்ஸ் அது வந்து எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான டிசைன் வந்து ஒரு பில்டிங்கில் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான டிசைன், பிளம்பிங் ரிலேட்டடான டிசைன்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். அவர் வந்து எதில் நல்லா பண்ணுறாரோ, எந்த அந்த அந்த ப்ரொஃபிஷியன்சி வந்து எது நல்லா வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை வந்து அவங்களுக்கு தருவாங்க. ஸோ அந்த லைன்லேயும் அவர் போகலாம். இப்போ வந்துட்டு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது உங்களுக்கு, அந்த பிரான்ச்சஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். ஓகே, நம்மளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து தாம்பரமில் இருக்குங்க, அண்ட் வேலைச்சேரியில் ஒரு பிரான்ச் இருக்குது, அசோக் நகரில் இருக்குது, அண்ட் வளசரவாக்கமில் இருக்குது. எல்லாமே வந்து சென்ட்ரலி லொக்கேட்டட் பிளேஸில் தான் இருக்குது. எல்லாமே மெயின் ரோடில், பஸ் ஸ்டாப்பில், பக்கத்தில், அந்த மாதிரி தான் வந்து எல்லா பிரான்ச்சஸுமே இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு நேர்களே ஸ்வயா கேட்டகோட ஒரு சின்ன வீடியோ தொகுப்பு பார்க்கலாம். நீங்கள் இன்ஜினியரிங் படித்தவரா, டிப்ளமோ ஹோல்டரா, உங்கள் வேலை வாய்ப்பை இன்றே உறுதி செய்ய வாருங்கள் ஸ்வயா கேட்டக். ஆட்டோடெஸ்கின் அங்கீகரிக்கப்பட்ட முதன்மை தொழிற்பயிற்சி நிறுவனம். AutoCAD, Revit Architecture, Revit Structure, Revit MEP, 3DS Max, Civil 3D, Fusion 360, Inventor Professional, Building Information Modeling, Novice Works, Green Building Studio, Robo Structural Analysis போன்ற தரம் வாய்ந்த லேட்டஸ்ட் கோர்ஸ்களை ஒரு வாரம் முதல் ஒரு வருடம் வரை கற்றுத் தேர்ந்திட ஸ்வயா கேட்டெக். உலக தரம் வாய்ந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லேட்டஸ்ட் வெர்ஷன் சாஃப்ட்வேர்ஸ், practical classes, individual attention, job oriented training, special session from industrial experts, online examination for professional certificates. ஒரு வருடத்திற்குள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரே நிறுவனம் ஸ்வயா கேட்டெக். தாம்பரம், அசோக் நகர், வேளச்சேரி மற்றும் வளசரவாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்வயா கேட்டெக்கை உடனே தொடர்பு கொள்ள அழைக்கவும். 0444-222-258, 7299-33258 மற்றும் 7358-260-500. என நேர்களே, ஸ்வயா கேட்டகோட வீடியோ பார்த்தீங்களா? நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 044-459-9638. சார் அழைப்பாளர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ. வணக்கம். ஹலோ, யார் பேசுறீங்க சார்? அம்பூர்லேருந்து. உங்க பேர் சொல்லுங்க சார். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. அக்பர் பேசுறேன். சரி சார், என்ன கேள்வி கேட்க போறீங்க இன்னைக்கு? நான் லெதர் டெக்னாலஜி படிக்கிறேன். ஓகே, சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. லெதர் டெக்னாலஜி படிக்கிறேன் நான், சென்னையில். ஓகே சார். அது நெக்ஸ்ட் லெவல்ல பிடெக் பண்ணனும் ஆசை. நான் டிப்ளமோ பண்ணேன் இப்போ. சரி, நெக்ஸ்ட் லெவல் பிடெக் பண்ணனும் ஆசை. ஓகே, அதுக்காக எந்த யூனிவர்சிட்டியில போனோம், எப்படி, அது கொஞ்சம் டீடைல்ஸ் சொன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா சார், உங்களுடைய கேள்விக்கு தீர்க்கல. லெதர் டெக்னாலஜி படிக்கணும்னா பிடெக் வந்து இங்கே, பிடெக்கில் லெதர் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னால் சென்னையிலேயே இந்த லெதர் ரிலேட்டட் இன்ஸ்டியூட் வந்து இருக்கு. அந்த இன்ஸ்டியூட் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. எனக்கு இன்ஸ்டியூட் நேம் வந்து இப்போதைக்கு ஞாபகத்தில் இல்லை. எங்களுடைய அலுவல், எங்களுடைய ஆஃபீஸ் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நானே கால் பண்ணி உங்களுக்கு அந்த முழு அட்ரஸ் ஃபோன் நம்பரோடு நான் உங்களுக்கு தரேன். அழைப்புக்கு நன்றி சார். இப்போ வந்துட்டு பிம் கோர்சஸ் வந்துட்டு யார் யாரெல்லாம் பண்ணலாம்? லேடிஸ் இது வந்துட்டு அட்டன் பண்ணால் அதுக்கான லேடிஸுக்கு தான் அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது. டிசைன் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வந்து லேடிஸ் வந்து இருப்பாங்க. அவங்களால வந்து நல்ல ஒரு அவுட்புட் வந்து தர முடியும், நல்ல ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண முடியும், அண்ட் கற்றுக்கிறதும் வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ண முடியும். அந்த டிசைன் இது வந்து ஒரு சைட் ஒர்க்கில் வந்து ஒரு லேடிஸ் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து கஷ்டமானது. அதே சமயத்தில் வந்து ஒரு டிசைன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறது வந்து 9 to 5, 9 to 6 அந்த மாதிரி வந்து டைமிங்கில் வந்து ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் படிக்கிறதும் வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் படிக்கலாம். எங்களுடைய ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே வந்து லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே தங்கியும் உங்களால் படிக்க முடியும். படித்து ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாக ஆக முடியும். ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கோர்சஸ் எடுக்கிறீங்க இல்லையா, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வேலை வாய்ப்புகள் செஞ்சு தரீங்களா? ஆ, நிறைய பேர் வந்து நிறைய எங்களுக்கு வந்து என்கொயரிஸ் நிறைய வரும் கம்பெனிஸ்லேருந்து. அதெல்லாம் வந்து நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுறோம். அதுக்கு தயார்படுத்துகிறோம், அவங்களை ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கும் நாங்களே பண்ணுறோம். ஒரு இன்டர்வியூ எப்படி ஃபேஸ் பண்ணணும், எந்த மாதிரி வந்து ஆன்சர் பண்ணணும், என்ன மாதிரி கேட்பாங்க, அதை நீங்கள் எப்படி ப்ராக்டிகல்ஸில் வந்து அந்த செஷன்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம். அதெல்லாம் அவங்களை இங்கே பண்ண வைக்கிறோம். அந்த மாதிரி பண்ணிட்டு போகும்போது முதல் தேர்வுலேயே நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க.
ஓகே ஃபைன் சார். இப்போ வந்துட்டு பிம் கோர்சஸ் முடிக்கிறாங்க இல்லையா, முடித்த பிறகு அவங்களுக்கு நீங்கள் சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா? ஆ, சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோடெஸ்க் கம்பெனியே வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு பெரிய கஷ்டமாகவே இல்லை. சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோடெஸ்க் கொடுக்கறதுனால அந்த படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி அவங்களுக்கு. அவங்க படிக்கிறத வீட்டில் லேர்ன் பண்ண முடியும். கோர்ஸே முடிஞ்சு போனால் கூட அவங்க வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி லேர்ன் பண்ணி ஒரு இன்டர்வியூவில் ஒரு ஜாப் போகிற வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற வேலை பார்ப்பாங்க இல்லையா, வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க மற்ற ப்ரொஃபஷனல்ஸ் இதை யூஸ் பண்ண முடியுமா? ஆ, கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ண முடியும். அது வந்து ஆட்டோடெஸ்க் தான் அதை டிசைட் பண்ணுவோம், நான் வந்து டிசைட் பண்ண முடியாது. அவங்க சில கிரைட்டீரியா பேஸில் ஃபஸ்ட்டு ட்ரையல் வெர்ஷன் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஆட்டோடெஸ்க் கம்பெனி நிர்வாகத்து கையில் தான் இருக்கக்கூடிய, என்னால் எந்த கமிட்மெண்ட்ஸும் கொடுக்க முடியாது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஷ்டம் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணதில்லை. எல்லாரும் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லி. ஆமாம், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே சார், காலர் இருக்குங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க? வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் வந்து நாகூர்ல இருந்து ஆர்முகன் பேசுறேன். சரி சார், யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு? நம்ம பையன் வந்து டிகிரி முடிச்சிருக்கான். ஓகே சார், என்ன கேள்வி அவங்களுக்காக? அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருந்துச்சு, அதான் ஏதாவது பசரா படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். கண்டிப்பா சார், உங்களுடைய கேள்விக்கு விடை தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவருக்கு டிசைன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் இருக்குங்க, ரிவிட் எம்ஏபி இருக்குது, இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து அவங்க வந்து இப்போ படிக்கலாம். எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான கோர்சஸ் நிறைய இருக்குது, அது எல்லாமே அவங்க வந்து படிக்கலாம், அது சம்மந்தமான வேலைக்கும் போகலாம். அழைப்புக்கு நன்றி சார். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்வயா கேட்டக் அகாடமியில் வந்துட்டு படிக்கிறாங்க இல்லையா, அந்த கோர்சஸ்க்கு நீங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவலில் வேலிடிட்டி இருக்கா? ஆ, கண்டிப்பாக இருக்குங்க. இந்த சர்டிஃபிகேட் வந்து ஆட்டோடெஸ்க், இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி தான் கொடுக்குது. அதனால அந்த சாஃப்ட்வேர் ஆட்டோடெஸ்க் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த உபயோகிக்கிறவங்க, அந்த சாஃப்ட்வேர் உபயோகிக்கிறவங்க தான் வந்து இவங்களை இன்டர்வியூ பண்ணுறாங்க. அதனால இந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து வேல்யூ வந்து அதிகமாகவே இருக்குது. அண்ட் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அந்த எக்ஸாமினேஷன், ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அவங்க எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு வேல்யூ வந்து இன்னுமே அதிகமாக இருக்குது. ஈவன் எம்என்சிஸில் வந்து அந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. ஸோ ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட், அந்த ப்ரொஃபஷனல் அந்த சர்டிஃபிகேட்டில் வாட் இஸ் ஹிஸ் ப்ரொஃபிஷியன்சி, அதை பார்த்து அந்த சர்டிஃபிகேட் இருந்தாலே அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வேலை வந்து சுலபமாகிடுது. ஏன்னா இங்கே வந்து டீட்டெயில்டாக வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, இங்கே வந்து ஒர்க் பண்ணி பார்க்குறாங்க, அந்த சாஃப்ட்வேரில் வந்து நல்ல எஃபிஷியன்சி வந்துடுது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஜாப் போகிறது ஒரு பெரிய கஷ்டமாகவே இருக்கிறது இல்லை. சூப்பர் சார், நம்ம என் நேயர்களோட அத்தனை சந்தேகங்களுக்கும் அருமையான தீர்வுகள் கொடுத்தீங்க. தேங்க் ஃபார் கமிங் சார். என்ன நேர்களை, கேட் சம்பந்தமான நிறைய சந்தேகங்களுக்கு தீர்வுகள் தெரிஞ்சுக்கிட்டோம், அது மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.